பேரு போன ஊரடா அம்மனோட பத்து நாள் திருவிழா எங்க பெருமையத்தான் கூறுமடா. அண்டம் கிட்டுங்க ஆகா சொன்னது நட்டுங்க வெள்ளலூர் மாதிரியாக கொடி வீரனபம் பாரானம்மா காத்து சட சடக்க காடு மேடு செழி செழிக்க கற்பனோட தேரிலேறி அவன் காவ காக்க பாரானம்மா. வெள்ளலூர் மன்னபத்தி பாட்டுங்கட்டா பாட்ட நம்ம எட்டு நாடு மதுரப்படி போட்டுங்கட்டா பேட்ட சிலம்படுத்த மதுர தண்டா எங்களோட பேட்ட நாங்க சிவகங்க வேலெடுத்து சுத்து வந்தா சாட்ட சிங்கம் போல நினைச்சு நாங்க பல்ல போட்டா மாட்ட அது தீரும் போது திமுல பிடிக்கும் எங்களோட சேட்ட பல்லடிய அழைக்க போவோம் நாங்க பாதி வேட்ட கருப்பம் குட்டி கொண்ட எல்லா தண்டா எங்களோட கோட்டை ஏழ காத்த அம்மனுக்கு தலை வணங்கி நிப்போ நாங்க எதிராளி கவனம் வந்தா தலையெழுத்து கொடுப்போம். அட்டம் கிட்டி கிட்டுங்க ஆதா சொன்னது நட்டுங்க ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா நல்லா ஆடுனீங்களா இல்லையான்னு கேட்கலாமா? ஆங்கா ஆங்கா நான் கான்ஃபிடண்டா இருக்கேங்கா நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்கக்கா. கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஆகாஷ் ராஜா. எஸ் சார். ஆகாஷ் ராஜா கோரியோகிராஃபர் யார்? முத்து மாஸ்டர். முத்து மாஸ்டர் எங்க? சென்னையா எந்த ஊர்? திருத்தணி. ஓ திருத்தணில இருந்து வரீங்களா? ஆடுனீங்க ஆனா அது ஒரு எஃபெக்டிவா இல்ல ஆகாஷ் ராஜா. கோரியோகிராஃபி வைஸும் சரி ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக இருந்துச்சு. புரியுதா? அவர் ஒரு வாவ் ஃபேக்டரோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ பெருசாக இல்லை அந்த இதில். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ டஃப்பாக இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிகர்ஸ் பண்ணிட்டு வரணும், ப்ராப்பராக கோரியோகிராஃப் பண்ணிட்டு வரணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப கம்மி. பாட்டு ஹெவியாக போகுது, ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லை, பாடி மட்டும் ஆடிட்டுருக்கு லைட்டாக அப்படியே. அதெல்லாம் டெவலப் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ கோகுல் சார். தேங்க்யூ கோகுல் சார். கலா மாஸ்டர் ஐ திங்க் லாஸ்ட் டைமே உங்கள் கோரியோகிராஃபர்கிட்ட சொன்னல கோரியோகிராஃபி நல்லா இருக்கணும்னு. ஸ்டில் அதே மாதிரி தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, க்ரியேட் பண்ணலை. ஓகே அது மாதிரி ஏன் சிரிச்சு பண்ண மாட்டேற நீ? உனக்கு டான்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்போ பிடிச்சா எப்படி ஆடணும்? சிரிச்சு ஆடணுமா இல்லையா? சந்தோஷமாக ஆடணும் இல்லையா? கூட பண்ண பசங்களும் உன்னை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்.
ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, மற்ற டான்ஸ் இப்போ தான் பிரசன்னா மாஸ் சொன்னார், என்ன ஃபைனலே இப்போ வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ட்ராப் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணு. ஓகே.